ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோ போகலாமா? யூடியூப்ல வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து காசு வருமானு பார்த்தா கண்டிப்பாக வராது. யூடியூப்ல வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு 6 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 6 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்ல வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வரும். அது இல்லாமல் அமௌண்ட் வரும். அந்த ஆறு ஸ்டேஜில் 1 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணலனாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக யூடியூப்லேருந்து வர இயர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும். அந்த 6 ஸ்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். யூடியூப்ல நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டில் சேனல் ஆரம்பிச்சிருந்தாலுமே, டெக்காக இருந்தாலுமே, இல்லை மோட்டிவேஷன் இருந்தாலுமே, இல்லை டூட்டோரியல் ஹவு டு எந்த கண்டென்ட்டில் வீடியோஸ் ஆரம்பிச்சிருந்தாலுமே யூடியூப்ல வந்து ரெண்டாவது இருக்க முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் அவர்ஸ். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம 3வது ஸ்டேஜான மானிட்டைசேஷன் ஸ்டேஜுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். இது 2 ஸ்டேஜுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர்ஸ். இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் 3வது ஸ்டேஜான மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகும். இது 3 ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன் ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் மொத்தம் வந்து 5 ஸ்டேஜ் முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று இருக்கிறது வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது வந்து 6வது ஸ்டேஜ். பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணேன். அதுக்கப்புறமே 7வது ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்டேஜாக வச்சுக்கிறதும் வைக்காதும் உங்களோட விருப்பம், நான் வச்சிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 7வது ஸ்டேஜ் என்னென்னு நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணி முடிச்சு சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து ஏர்னிங்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமே அந்த நம்மளோட 7வது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அது வந்து ஸ்டேஜ் ஆக்சுவலாக கிடையாது. நான் வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம யூடியூப்பில் க்ரெடிட் ஆகிற அந்த மணி வந்து $100, அதோட த்ரெஷோல்டு வந்து 100 சேர்ந்ததுக்கப்புறம் தான் பேங்க்கில் யூடியூப்பில் வந்து பேங்க் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. 100 சேர வரையிலுமே ஒரு 50, 68, 70 எவ்வளோ இருந்தாலுமே சரி, 100 கம்ப்ளீட் ஆகிற வரையிலுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பேங்க்கு நம்மளோட அமௌண்ட் வந்து அனுப்ப மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேஜ் மொத்தமாக இதோட சேர்த்து 7 ஸ்டேஜ் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.